சகல தர்மசாரம் சுக ஜீவனாதாரம் சம்சாரம் சம்சாரம் கணவன் மனைவி ஒன்றாய் இரு கண்ணும் அணியும் போலே கணவன் மனைவி ஒன்றாய் இரு கண்ணும் அணியும் போலே இணை பிரியாது இளம் பாலகர் விளையாடும் சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவனாதாரம் சம்சாரம் சம்சாரம் உறவோடு உண்ண வேண்டும் ஊரோடு வாழ வேண்டும் உறவோடு உண்ண வேண்டும் ஊரோடு வாழ வேண்டும் பெரியோரை பணிய வேண்டும் சிறியோரை காக்க வேண்டும் சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவனாதாரம் சம்சாரம் சம்சாரம் சம்சார சாகரத்தில் துயர் தாங்கொணாத போதும் சம்சார சாகரத்தில் துயர் தாங்கொணாத போதும் காரமோடு கணவன் அதை தாங்கி வாழ வேண்டும் சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவனாதாரம் சம்சாரம் 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 ஏழை குடும்பம் சரியானபடி மரியாதை செய்ய முடியல ராஜோபச்சாரம் நடந்திருக்கே நான் ஊருக்கு போயிட்டு வரேன் ஏமா மஞ்சுளா உன் மாமியாருக்கு ஏதாவது சமாச்சாரம் உண்டா என்ன சமாச்சாரம் அத்தைக்கு நமஸ்காரத்தை சொல்லுங்க மச்சினம் வேணுவர் பட்டணத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போகணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க சரி நான் வர்றேன் எங்க அம்மா கிட்ட நாங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கும்னு சொல்லுங்க ஆஹா சொல்றேன் சொல்றேன் அம்மா இங்க வாயே என்னப்பா இதுக்கு பேர் என்ன சொன்னேம்மா சம்சாரம் மறந்துட்டியா பாத்தீங்களா இவளுக்கு இருக்கிற ஞாபகம் அவனுக்கு இல்ல சகஜம்தானே சம்சாரம் என்கிறதே ஸ்திரீ ஸ்திரீயே சம்சாரம் ஓ பாரதி எல்லாம் எங்க தலைமையிலேயே போட்டுட்டீங்களே எங்க பேரு அனிச்சம்பா அனிச்சம்பா
மஞ்சு, நான் சம்சாரத்தை சரிவர நடத்தணும்னா இந்த படகு ஒரு உதாரணம். எவ்வளவு அலைமோதினாலும் எவ்வளவு புயல் அடித்தாலும் இதை எப்படி பத்திரமாக கரை சேர்க்கிறார்களோ அதே மாதிரி நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாம் அதையெல்லாம் லட்சியம் செய்யாமல் சந்தோஷத்துடன் சம்சாரத்தை நடத்தணும். சரி, நேரமாகலையா? சாப்பிட வாங்க, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும். அங்கம்மா, நான் பட்டணம் போயிருந்தேன். அங்க உன் பிள்ளைய மருமகளும் எப்பவும் சிரிச்சு விளையாடிக்கிட்டே அமக்களமா சம்சாரத்தை நடத்துறாங்க. அப்படி தலைகால் தெரியாம போயிட்டுதா? கேட்டியாமா, இங்க இருக்கிற வரையில அண்ணி வாய கூட திறக்க மாட்டா. இப்ப பாத்தியா, ஆள் வாரும் இல்ல, அடக்கு வாரும் இல்ல, குட்டம் அடிக்கிறா. காமாட்டி, அதோ ராஜமா வந்திருக்கா, எதுக்குன்னு போய் பாரு. உட்கார் ராமையா, பலகாரம் கொண்டுட்டு வர்றேன், சாப்பிட்டு போலாம். ஆகட்டும்மா, எனக்கு யாரு இப்படி கொடுக்க போறாங்க? மருமகளை பத்தி திட்டினா மாமியாக்காதுக்கு எவ்வளவு அமிர்தமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. உங்க பக்கத்து வீட்டு சேஷம்மா அரிசி வாங்கிட்டு போய் ஒரு வாரம் ஆகுது, ரெண்டு ரூபாய் தரணும், இன்னும் தரல. கொஞ்சம் ஞாபகப்படுத்து. ஆகட்டும், சொல்றேன். இந்தா தினடிமா, 60 ரூபாய் குறைச்சு கொடுத்துருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு. ஓஹோ, வீட்டை தொடச்சு விக்கிறதும் இல்லாம வேற வேறையா? சரி சரி, போகட்டும், சத்தம் போடாத, சீக்கிரமா போய், எங்க அண்ணன் வர நேரமாச்சு. அப்படின்னா என் பையன் அவ்வளவு இடம் கொடுத்து அவ இஷ்டப்படி நடக்க முடியா விட்டுருக்கானா? நீ சரியா பாத்துறது இல்லம்மா. அண்ணே என்னைக்கு அண்ணிக்கிட்ட அண்ணாத்தான். இங்க நீயும் நானும் ஆளுக்கு ஒரு பக்கம் கடிவாளத்தை இழுத்து பிடிச்சிட்டு இருந்தோம், அடங்கி கிடந்தா. இப்ப தனியா போன அப்புறம் துள்ளி குடிக்கிறா. அண்ணிய என்ன நினைச்ச? அம்மாடியோ, நான் பார்த்தேம்மா, தினம் அவங்க சாப்பிட்டு மிஞ்சி நாய்க்கு போடுறத 4 பேர் சாப்பிடலாம். அந்த நாய் பண்ணின புண்ணியம் கூட நாங்க பண்ணல. இங்க எங்க சின்ன பையன் வேணும் இருக்கானா? ஏதோ இங்கிட்டு சோறு போடுறான், காலனா காசு கூட கண்ணில் காட்டுறதில்ல. பெரிய பிள்ளை அந்த நீலி வலையில விழுந்துட்டு எங்களை அடியோட மறந்துட்டான். நான் இந்த பொண்ணு செடிய நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருக்கேன். ஏன், உங்க மருமக பிள்ளை சீதாராம ஒண்ணு? ஆமா, மருமக பிள்ளை அவன் மண்ணா போனான். ஏதோ காசு இருக்குதுன்னு அந்த கண்ணாடிக்காரி மாமனுக்கு கொடுத்தேன். தூவ பண்ணின கர்மம் ஒரு குரங்கா வந்து வாச்சிருக்கான். நான் போயிட்டு வரேன். நல்லதப்பா. Thank you.
ஆட்டம் போடும் ஓடினான்
தண்ணியை கண்டால் தாளம் போடும் பாட்டன் வீட்டு தாரோட்டு மோட்டார் வந்ததும் பொம்பளை எல்லாம் கூட ஓட்ட கத்துக்கிட்டாங்களே. இந்த கார் இனிமே கிளம்பாது, இறங்கி தள்ளுங்க. என்னம்மா மோட்டார் தண்ணி குடிக்குதா? ஆம்பளைங்க இல்லாம பொம்பளைங்களே எல்லா வேலைக்கும் தயாராயிட்டா என்ன கதி? இப்படித்தான் தள்ளுங்க தள்ளுங்க. பாத்துக்கிட்டு நிக்கிறி, வந்து எங்களுக்கு ஒத்தா செய்யக்கூடாது. என்னம்மா வார்த்தை ரொம்ப ஓட்டுறிய, பூட்டாம் பூட்டு. இல்ல நீ ரொம்ப நல்ல ஆளுன்னு சொல்ல. ஓ அப்படியா, இந்த தமிழிலே சொல்லிருக்க கூடாது. சரி வந்து கொஞ்சம் உதவி. ஓ அவன் நடைய பாத்தியா, அசல் ஹீரோ. மறுபடியும் இல்ல இல்ல நல்ல ஆளுதான். ஏறி உட்காருங்க. Thank you. 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 என்ன சாமர்த்தியம் உனக்கு?
நீயே எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு எங்க வரல திருட்டு பட்டம் கட்டி எங்களை இந்த வீட்டுல இருந்து விரட்டி விடலாம்னு பாக்குறியா? நீங்க என்ன எனக்கு என்ன சம்பாதிச்சு போடுறவங்க அவங்க சாப்பிடுறவங்க நீங்க அப்படின்னு சரியதா இல்லையா? பின்ன வாய மூடிக்கிட்டுரு. இப்படியா அதை எடுத்தாப்பா என்ன? எடுத்தா எடுத்து நான் ஒப்புக்கொள்ளணும். என் புள்ள பேசணும்னு சொன்னா நான் பொறுக்க மாட்டேன். என் பொண்ணு திருடினான்னு சொன்னா நான் மட்டும் பொறுக்கறா? திருடினா திருடின்னு சொல்லுவாங்க. சொன்னா சும்மா விட்டுடுவாங்களா? அப்பாப்பா இது என்ன கண்டு? அப்பா பாபு சினிமா எங்களை இந்த வீட்டுல இருக்க விட மாட்டானா? எங்களுக்கு திருட்டு மட்டும் கட்டுறாரா? நான் ஏதோ பொம்மையை திருடி ஒழிச்சு வச்சுட்டேனா? ஆமாப்பா இதுக்கு ஜோடு வெளிப்பொம்மைய அத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாப்பா. நீயே பாடுறாப்பா அவளுக்கு பொம்மை எதுக்கு? அவ என்ன விளையாடுற குழந்தையா? அம்மாடியோ அஞ்சு வயசு குழந்தைக்கு எவ்வளவு பெரிய பொய்சல்ல கத்து கொடுத்துருக்கா? நீதான் போய் சொல்ற. பானு இல்லப்பா நான் விளையாடுற போது அத்தை எடுத்து போய் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் மனசுக்கு நிம்மதி இல்லையாடா? வேண்டிய இடத்து பெண்களை எல்லாம் உதறி விட்டு தூரத்து பச்ச கண்ணுக்கு குழுவேன்னு இந்த காளைய கொண்டு வந்து கழுத்துல கட்டினேனே தப்பெல்லாம் என்னதுதான்டாப்பா என்னதுதான். சரி சரி போதும்மா இந்த காமாட்சிக்கு மருந்து. வீட்டுக்குள்ள வந்தா ஒரே கூச்சல் ஒரே ரகல. எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு தோணுது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சிரிக்கிறாங்க பாத்தியா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எதிர்காத்த மாதிரி ஒருத்தர் நல்லா இருந்தா பார்க்க முடியாம அழுவாங்க, கெட்டு போனாலும் பார்த்து சிரிப்பாங்க. அவங்களை சட்டம் பண்ணா நாம வாழ முடியுமா பாருங்க? இதுக்கெல்லாம் நீங்க இப்படி கலங்கினால் என்ன செய்யறது? எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதே லட்சியம் செய்யாமல் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. வருகிற சம்பளம் செலவுக்கு கூட காணலேன்னு இங்க மனுஷன் கஷ்டப்படுறான். வீட்டுக்குள்ள வந்தா ஒரே ரகல. நீயாவது கொஞ்சம் பொறுத்து போயிருந்தா இவ்வளவு தூரம் சண்டை வளருமா? என்ன செய்கிற? மன்னிச்சுக்குங்க, உங்க மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இனிமேல் எப்பவும் இப்படி செய்ய மாட்டேன். ஹரிரமணி தேவி துளசி
கொஞ்ச நாளா நீ ஒழுங்கா வேலை செய்யல, இன்னொரு தடவை இந்த மாதிரி தவறு வரக்கூடாது. Thank you.
வெந்நீர் வேண்டாம், பச்சை தண்ணி கொண்டு வா. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தாடி போற விதமா இருக்கு. வெந்நீர் கொண்டு வந்தா பச்சை தண்ணி, பச்சை தண்ணி கொண்டு வந்தா வெந்நீர். இதெல்லாம் என் வயிற்றுல கொட்டிக்கிறது. நிஜமா அவனுக்கு வயிற்று வலி இருந்தா தேங்காய் திருப்பியா? நீயாவது கொஞ்சம் பொறுத்து போயிருந்தா இவ்வளவு தூரம் சண்டை வளருமா? என்ன செய்ய மனுஷன், உங்க மனசுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். மஞ்சு, இது என்ன ரத்தம்? ஓ, ஒண்ணுமில்லை, குழாய் அடியில வழிக்கு வேண்டுட்டேன். மஞ்சு, நீ ஆறு மாத கர்ப்பிணி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? அம்மா, அம்மா, தாத்தா கீழே வந்துட்டாரம்மா. நாளைக்கு ரெண்டு பேருமா போலாம். வாச வந்தியப்பா வேணு. ஆமா, சித்து பொண்ணு சம்பந்தியம்மாலையும் கூட அழைச்சிட்டு வந்தான். அடங்கு புரட்டி நீயா? இருக்கானா? எல்லாம் உள்ளதான் இருக்கான். கமச்சி கமச்சி
எங்க அம்மா வந்துட்டா என்ன கூட்டி போய்டுவா நீயும் வரேன் சொன்னியே வாயே வாயே உங்க அம்மா வந்துட்டா நீங்க போங்க நான் எங்க அம்மா வீட்ல தான் இருப்பேன் ஐயோ அப்போ நீ உங்க அம்மா வீட்ல தான் இருப்பே நான் எங்க அம்மா வீட்ல தான் இருக்கணும் அப்புறம் எதுக்கு தான் இந்த கல்யாணமா தமச்சி இப்ப நீ வரியா இல்லையா ரோபா உனக்கு உங்க அம்மா வேணுமா நான் வேணுமா எனக்கு நீதான் வேணும் நீதான் வேணும் என்னடி அப்படி பாக்குற அப்படி பேசுறது தப்பு எனக்கு வேண்டியது மரியாதை நான் மரியாதை உள்ளவன் உன் மரியாதை பத்தி எரிஞ்சது மறுபடியும் உட்காருங்கிறிய உட்காருங்கன்னு சொல்லு மரியாதையை கத்துக்க நான் பம்பாய் டெல்லி கல்கத்தா நடுவ சுத்தினவன் நீ சுத்துறது என்னடி பிரமாதம் முக்கால நான் காடு கூட தான் சுத்துது நீ சுத்த நாட்டு போற உனக்கு என்ன மரியாதை தெரியும் ஆமா நான் செத்து போயிட்டேன்னு சொன்னியாமே சொன்ன இல்ல என்னைக்கு இப்படியே தான் இருக்க போறியா உனக்கு கொஞ்சம் கூட மேரேஜ் தெரியல உன் பிள்ளை நாட்டு பண்ணி அனுப்ப போறியா இல்லையா நான் அனுப்ப மாட்டேன் உன் பிள்ளை இஷ்டப்பட்டு தான் இங்க இருக்கா அந்த மோகரே சீதாராம் நீங்க வரையா நான் வரட்டுமா ஓ கமச்சி கமச்சி நீயும் ஆய் எனக்கு பயமா இருக்கு இவ்வளவுதான் நான் உங்க பெருமை ஒரு நாளைக்கு உங்க மாமியார் கிட்ட தான் ஒப்பிச்சுட்டு வாங்க வேலைக்காரி இவ கிளப்புக்கு வேடிக்கைக்கு எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்கட்டும் வீட்டு வேலையெல்லாம் நான் செய்வேன்
அடிக்கிறது. டா, நான்சென்ஸ் கீன்சென்ஸ்னு வார்த்தை எல்லாம் ரொம்ப ஜோரா விடாதம்மா. ஜாக்கிரதை. என் மச்சன கிராமத்துல இருந்து வந்திருக்கு. ஹலோ மிஸ்டர் வேணு. ஹலோ மிஸ்டர் கமலா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். கமலா, எங்க வேணு உனக்கு எப்படி தெரியும்? இன்ன அவங்க ஊர்கிட்ட என் கார் ரிப்பேரா போச்சு. அப்ப அவர்தான் வீட்டு கேஷன் போய் எங்களுக்கு எவ்வளவு உபகாரம் செய்த. வேணு, நீ ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வரணும். ஓ எஸ் ஆல் ரைட். ஒப்புரட்டி இன்னொரு வாட்டி கார் இருக்கணும்னு சொல்ல மாட்டியா? இல்ல, சொல்ல மாட்டேன். மஞ்சு, அப்ப நீ வர முடியாத? நான் எங்கம்மா வருது? வேணு, நீயாவது வரையா கிளப்புக்கு? Oh yes, thank you, thank you, thank you. Thank you.
அருமை காதலியே மெய்யான காதலினால் விளையும் இன்பம் இதுதானோ அந்தோ உன்னை பிறந்தும் பரசையாள வாழேனோ இன்றேனும் அருளக எங்குருவோம் என உரைப்போம் பட்டாலே முகத்தை மூட கட்டாயம் செய்யாதே பட்டாலே முகத்தை மூட கட்டாயம் செய்யாதே அடி பூவை போல பொண்ணு எண்ணி போட்டி வைக்கிறாங்க பாட்டி வைக்கிறாங்க ஓஹோ ஹோ இது அதிசயம் தானே பட்டாலே முகத்தை மூட கட்டாயம் செய்யாதே கண்ணு உன்னை இன்னொருவர் காண விடுவேனோ விடுவோமோ இனி நாமே கண்ணாலே கண்ணாலே வேறொருவர் காண விடுவோமோ இனி நாமே கண்ணாசையாலே பெண்ணை உங்கள் கண்ணாசையாலே பெண்ணை உங்கள் அடிமை என்றெண்ணாதே என் பிடிவாதம் செய்யாதே திரை போட்டு வைக்கலாமோ போமோ ராஜா உந்தன்னா செய்து தானோ பட்டாலே முகத்தை மூட கட்டாயம் செய்யாதே நிப்பட்டாலே முகத்தை மூட கட்டாயம் செய்யாதே நீ கட்டாயம் செய்யாதே புரட்டி ஹலோ
எஸ் டாடி. கமலா, மெத்தையில பெரிய தெருவுல இருந்து 14 நம்பர் ஃபைல் எடுத்துட்டு வாமா. ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். ஆ கிராமத்திலிருந்து வந்தவரப்பா, ஒண்ணுமே தெரியாது பாவம். இவரா யார் இப்படி காரித்தனமா பேசினான்னு எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. உட்கார். உன் பேரு? வந்து என்ன வேணும்னு சொல்லுவாங்க. பிரார்த்தனைன்னு சொல்லி என் தலையை மொட்டை அடிச்சுட்டியம்மா. பார்க்கவே நல்லா இல்லையே. என் முகத்தை பார்க்க எனக்கே பயமா இருக்கேம்மா. இந்த பாரு, இந்த மொட்டை தலையோட எப்படிமா என் பொண்டாட்டி முகத்தை பார்ப்பேன்? பார்க்க மாட்டேன்லையா? அதுக்குதான் அப்படி செய்தேன். போக மாட்டேன்லையா? அதுக்குதான் அப்படி செய்தேன். உன் பொண்டாட்டி முகத்துல நீ முழிக்கப்படாதுங்கிறதுக்காக தாண்ட அப்படி செய்தேன். அப்ப பிரார்த்தனைன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா? பொய்யா லட்சுமா, இன்னும் 6 மாசத்துக்கு அங்க போக மாட்டேன்லையா? வீட்டுலயா விழுந்து கிடப்பே இல்லையா? அதுதான் எனக்கு வேண்டியது. அப்படியா நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன மொட்டை தலையா இருந்தா நான் போக மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன்ல? என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளவு பிரியம்னு உனக்கு என்ன தெரியும்? மக்கு கத்திக்கிறாங்க. எப்போதுமே சின்னவங்க கெட்ட நடவடிக்கைக்கு எல்லாம் காரணம் பெரியவங்க தான். உன்னை பார்த்துதானே அவன ஆரம்பிச்சுட்டான். ஆமா நீ தப்பு என்னதான். இனிமே நான் அந்த சிகரெட்டையே தொடறதில்ல. அண்ணி, நான் உன்னை ஒண்ணு கேட்கட்டுமா? என்னது? நீ உன் காசு மாலையை தான் வித்த. போகட்டும், கை வலையில கூட வாட வைக்கணும். அப்படி ஒண்ணும் இல்ல, வீட்டு வேலை செய்யற போது என்னத்துக்குள்ள பொட்டுக்குள்ள வச்சிருக்கேன், அவ்வளவுதான். பொட்டியில இல்ல, மார்வாடி வட்டி கடையில. எனக்கு தெரியாதா என்ன? அப்பப்பா, உன்னோட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதப்பா. நீ இந்த பலகாரத்தை சாப்பிட்டு போ. நிஜத்தை சொன்னா அப்படித்தான் இருக்கும். என்ன கமர்ச்சி? இப்ப எவ்வளவு கேட்டிருக்கேன்? சும்மா சொல்லுமா, குறைஞ்சது 100 ரூபாயாவது. எனக்கு பணம் எனக்கு தெரியாத அண்ணன் ஜெபில இருந்து அம்மாவும் நீ
கூட்டுக்கு மேல கூட்டு திண்டுக்கல் கூட்டு போட்டு கூட்டிட்டு வந்துட்டேன்.
இப்படி அழுதா என்ன லாபம்? சும்மா இருடி. மாப்பிள்ளைக்கு காத்து இழுக்கி போட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். ஆஸ்பத்திரிக்கா? சமாச்சி, உனக்கு உடம்புக்கு என்ன? எனக்கு ஒண்ணு இல்ல. அந்த மகாராணிக்கு வீட்டுல இடம் பத்தறியா ஆஸ்பத்திரியில போய் குழந்தை பெற்றிருக்கா. சமாச்சி, நீ எப்ப ஆஸ்பத்திரிக்கு போற? அடிக்காமாட்டியே என் கண்ணே, அடிக்காமாட்டியே என் கண்ணே, என்னை ஏமாத்தாதே பெண்ணே. அடிக்காமாட்டியே என் கண்ணே, என்னை ஏமாத்தாதே பெண்ணே, அடிக்காமாட்டியே என் கண்ணே. ஐயையையையையையோ ஊருக்கு போங்க, அங்க போனவரே வர வேணும். போங்க போங்க ஊருக்கு போங்க, அங்க போனவரே வர வேணும். போதும் போதுமே போதும் போதுமே பெஞ்சாதி மேலே ஆசை ரொம்ப தான் போங்க, விசுவாசம் ரொம்ப தான் போங்க. அடிக்காமாட்டியே என் கண்ணே, என்னை ஏமாத்தாதே பெண்ணே, அடிக்காமாட்டியே என் கண்ணே. கண்ணே கல்கண்டே, அடி கண்ணே கல்கண்டே, காப்பு வேணுமா தங்க காப்பு வேணுமா, பாவாடை வேணுமா மேலாக்கு வேணுமா பட்டாடை வேணுமா. கண்ணே கல்கண்டே என் ஆசை மோகினி, ஒண்ணும் வேண்டாமே ராஜா பண்ணர் வேண்டாமே, நின்னு பேசுங்க அங்கே நின்னு பேசுங்க. உங்க உல்லாச பேச்சுக்கும் கல்லாபவிச்சுக்கும் இல்லாத மொட்டைக்கும் நான் அமைந்திடுவேன், நின்னு பேசுங்க. அங்கிட்டு இங்கிட்டு போகாமலே அடுத்த சுத்தர புனைய போலே, உங்கிட்ட பக்கத்தில் தானே நானே ஒய்யாரமாயிருப்பேனே. ஓடி வருவேன் ரயிலு போலே, ஓடி வருவேன் ரயிலு போலே, நீயே என் கை காட்டி அடி கண்ணாட்டியே, வாழ்வின் கை காட்டியே. ஓடி வருவேன் ரயிலு போலே, காத்திருந்தேனே வழி பார்த்திருந்தேனே, கண்ணாளனே நானே என்ன சொல்லுவேனே, காத்தடித்தானே அரங்கு பூத்தது போனே, கண்டு மகிழ்ந்தேனே கண்ணாளனே நானே, ஹாய் கண்டு மகிழ்ந்தேனே கண்ணாளனே நானே. அடிக்காமாட்டியே என் கண்ணே, என்னை ஏமாத்தாதே பெண்ணே, அடிக்காமாட்டியே என் கண்ணே, என்னை ஏமாத்தாதே பெண்ணே, அடிக்காமாட்டியே அடிக்காமாட்டியே அடிக்காமாட்டி காமாட்டி காமாட்டி காமாட்சி. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, பணம் இங்கேயும் கிடைக்கலையா? இல்ல மஞ்சு, ஹாஸ்பிட்டல் பில்லை எப்படி கொடுக்கிறது, உன்னை வீட்டுக்கு எப்படி அழைச்சிட்டு போறது, ஒன்னும் தெரியல. தெரிஞ்சவங்க எல்லாரையும் கேட்டாச்சு. நான் நினைச்சாப்பதான் நடந்தது. இந்த என்ன இது, நமக்கு ஒரு நல்ல காலம் வராமலா போகும். யோசிக்காது போய் இதை விட்டு பணம் வாங்கிக்கோங்க. என்ன
பவித்திரமான மாங்கல்யத்தியா? அதனால் என்ன? அதை விட பவித்திரமான இந்த பசுமஞ்சில கட்டிட்டு இருக்கேன். கடைசியில் இப்படியா வந்துட்டது? கட்டின மனைவிய கஷ்டப்படாம வச்சுக்கத்தான் வழி இல்லை என்ன? கட்டின தாலியையும் இருக்கணுமா? இந்த பாவஜன்மம் வாழ்வதை விட ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தங்கத்தை கட்டிக்கிட்டா தானா? வெறும் மஞ்சளை கட்டிக்கிட்டு எத்தனையோ பேர் சௌக்கியமா இல்லையா? உங்க சௌக்கியத்தை விட இது எனக்கு பெருசா. போங்க, பள்ளிக்கூடத்துக்கு போய் பசங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து இப்படியே வரீங்களா? ஓ, எப்ப நவா உள்ளவா? எப்ப வந்த? இப்பதான் வரேம்மா. வேலை சதிக்கமா இருக்கானா? இருக்கான். உங்க பெரிய பையன் எங்க? ஆபீஸ்க்கு போயிருக்கான். மருமகள் பிரசவிச்சிருக்கா, ஆஸ்திரியில இருக்கா. அப்படின்னா உங்க பையன் ஆபீஸ்ல இருந்து எப்போ வருவான்? ஏன் வேணும் ரூபா அனுப்பியிருக்கான். அதான்மா, போனதை அனுப்புறேன்னு சொன்னானா இல்லையா? இன்னும் அனுப்பலையான்னு அண்ணன் கேட்டுக்கிட்டே இருந்தது. அப்படின்னா இங்க கொடு. எவ்வளவு அனுப்பினா? ஏதோ நெல்லைக்கல்ல வித்து 400 ரூபாய் அனுப்பியிருக்கான். உங்க மகன்கிட்ட கொடுத்துட்டு சாயந்தர வண்டிக்கே போகலான்னு இருக்கேன். ஐயோ, அவ எப்ப வருவானோ உனக்கு? அப்புறம் ரயில் கிடைக்காதாப்பா. நான் கொடுத்துடுறேன். வேணு அண்ணன் கிட்ட வாவது அண்ணி கிட்ட வாவது கொடுன்னு சொன்னானேன்னு. என்ன, நானும் எங்க அம்மா ஊருக்கு போறதா சொல்லியிருந்தோம். அதுக்குள்ள அண்ணி பிரசவிச்சுட்டது. என்ன சுப்பண்ணா அப்படி யோசிக்கிற? ஒண்ணுமில்ல. எண்ணி பார்த்து ஜாகிரதையா ஒப்பிச்சு. என்ன தப்புனா, இவ்வளவு பெரிய மனுஷன் நீ போயிட்டலோ போற? இல்லையா பின்ன, அவங்க அப்பா எத்தனை பெரிய மனுஷன், அவங்க தாத்தா எவ்வளவு பெரிய மனுஷன். ஒரு காப்பு கூட சாப்பிடாம போறீங்க. மட்ட பொண்ணு எல்லாம் சேர்ந்தா ஒரு தவறன் கூட இல்லை. 50 ரூபாய் எடுத்து. இன்னும் ஆபீஸ்க்கு போகல? இல்லம்மா. இவ்வளவு நேரமாச்சே சாப்பிடாம ஆபீஸ்க்கு போயிட்டோன்னு நினைச்சேன். சீக்கிரம் சாப்பிடப்ப. பரிமாறம்மா, இதோ வர்றேன். முதல் தேதி இன்னைக்கு சம்பளம் வாங்கியதும் உங்க பாக்கி பூராவும் கொடுத்துடுறேன். என்ன ஐயா, முதல் தேதிக்கு இன்னும் 12 நாள் இருக்கும். எப்போ கேட்டாலும் கொடுக்கறீங்க, கொடுக்கறது இல்ல. என்னடா பாது, இலையில பரிமாறியாச்சு சாப்பிடாம கூட போறீங்க? பசி இல்லம்மா. சேர்த்தி முதல் தேதிக்கு கட்டாயமா கொடுத்துடுறேன். திரும்பி திரும்ப எதையோ சொல்றேன், துட்டு கொடுக்கற வழியா இல்ல. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள பாக்கி பூரா போயிட்டு போயிடும். இல்லைன்னா திரும்ப துவரை கொடுப்பை கட்டி சட்டு முட்டு எல்லாம் கிரு 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 தெரிய சுத்தி வெளியில போடுறேன். ஐயா கொடுத்துடுறேன் ஐயா, கட்டாயமா கொடுத்துடுறேன் ஐயா. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நம் பாக்கியை எல்லாம் கொடுத்து தீர்த்துடணும். இல்லைன்னா உன் மானம் மரியாதை எல்லாம் எகிரி போயிடும். அப்படி செய்யலன்னா நான் மறுவழைப்பு இல்லை.
வேலை ரொம்ப அதிருப்தியாக இருக்கிறபடியா உன்னை டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உத்தியோகமும் போயிட்டதுன்னா குடும்பத்தோடு நடுத்தர்களும் இருக்க வேண்டியதுதான். பிள்ளை குட்டிக்காரன் சார், யாரை கேட்டாலும் இதே பல்லவிதான். பிள்ளை குட்டி பிள்ளை குட்டி, பிளீஸ் கெட் அவுட். தர்மசத்திரமா முதல்ல ரூபாய் எண்ணி வச்சுட்டு அப்புறம்
கையில காசு இல்லாதவன் ஆஸ்பத்திரிக்கு ஏன் போகணும்? பணம் இல்லாதவனுக்கு பெண்டாட்டி எதுக்கு, பிள்ளை குட்டி எதுக்கு? கலாட்டா செய்றீங்க சாமாச்சி? குடுபிடிக்கு போத்தடி, பாசல்ல கடங்காரெல்லாம் வந்துருக்கான்.
போராட்டத்துக்கு வேணும் வேற வந்து தோணுதுதா இனிமேல் நம்ம பணம் காசெல்லாம் அட சீதாராம் இந்த சாமான் எல்லாம் எடுத்துட்டு சீக்கிரம் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் கணக்கு சரியா சொல்லுங்க எனக்கு 310 எனக்கு 325 எனக்கு 150 உனக்கு எனக்கு 230 இந்த 1000 ரூபாய் காசுக்கு தானே இவ்வளவு கூச்சல் இங்கே இருங்க இத வர்றேன் என்ன வேணும் யார் இங்க கூச்சல் போடுறது யாரோ கூச்சல் போடுறாங்க அத பத்தி உனக்கு என்ன அது கிடக்கட்டும் சாதிய கொடு எந்த சாவி உன் பொட்டி சாவிதான் என் பொட்டியில என்ன இருக்கு அதான் அன்னைக்கு சுப்பண்ணா கிட்ட கொடுத்து அனுப்பினோம் பாரு அண்ணா கிட்ட கொடுக்க சொல்லி அந்த பணம் அப்புறம் நீங்களா அப்படி இப்படி சேர்த்து வச்சது எங்க பொட்டியில எப்படி இருக்கும் அப்படின்னா நீ சுப்பண்ணா கிட்ட பணம் கொடுத்து அனுப்பிச்சியா ஐயோ அவ பெரிய மோசக்காரனாச்சடா மோசக்காரன் பரவாயில்ல அப்ப நீ என்ன செய்ய போற இந்த கடைக்காரத்துக்கெல்லாம் எப்படி கொடுக்க போற பணத்துக்கு என்னம்மா இதோ கொண்டு வந்துட மாட்டேன் தவிக்கிற போது இப்படி ஒரு அபவாதத்தையும் தலைமையை சுமத்துப்பிட்டா
தயாரா இல்ல கேட்க முடியாது என்ன கேட்காமலே அவசரப்பட்டு நீ ஏன் நிச்சயம் பண்ணலாமா அவசரப்பட்டு தான் உன்னை காதலிச்சேன் நீ மானம் மரியாதை கொள்க உள்ளவன் நினைச்சேன் நான் நினைச்சது தவறுனு இப்பதான் தெரியும் அநியாயமா நிந்திக்காதே கமலா நிஜமாக சொல்லுகிறேன் தெய்வ சாட்சியாக போய் கூட வா கமலா என் பெயரை சொல்ல கூட உனக்கு யோகிதன் இந்த அபவாதத்தை கேட்ட பிறகு நான் இந்த ஊரிலேயே இருப்பது விஷயமில்லை குழந்தைகளை கூட்டிக் கொண்டு என் விதியை நம்பி பொறுப்பிட்டு விட்டேன் நீ படித்த பெண் எல்லாம் தெரிந்தவர் வேணு என் பெத்த பிள்ளை மாதிரி அவனுடைய சந்தோஷத்தை கெடுத்து விடாது நினைச்சு நீயும் காமாட்சியும் சேர்ந்திருந்தா எந்த குடும்பமும் முற்படாது காமாட்சியின் குடும்பத்தை அவளே நடத்திக்கிட்டு இனிமேலாவது என் வார்த்தையை கேட்டிருக்கு இங்கேயே இரு இனிமே எனக்கு இங்க என்ன வேலை என் பொண்ணு இருக்கிற இடத்துக்கு நான் போறேன் வேணு நீ சொல்றதெல்லாம் ரொம்ப சரி நான் உன் கட்சி சீதாராம் நான் வரேன் அம்மா இப்படி இப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியில நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டம்மா கொஞ்சம் எல்லாம் ஒழுங்காற வரைக்கும் நீ அவங்கள ஒண்ணும் சொல்லாம இருமா அவங்களா யார என் பொண்டாட்டி மாமியா மாமியாரா அவ இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கப்படாது அம்மா 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 உன் கால விழுந்து கேட்டுக்கிறேன் ஒரு நாலு நாளைக்கு அவங்கள ஒண்ணும் சொல்லாம இருமா சரி நான் ஒண்ணும் சொல்லல ஆனா அவன் ஏதாவது சொன்னா நான் லேசில் விட மாட்டேன்
அவா ஏமா ஒண்ணே சொல்றா நீ உள்ள போயிருமா உள்ள போயிரு எங்க அம்மா ரொம்ப நல்லவ வீடு வாசலா ரொம்ப நல்லா இருக்குமா எப்பவோ கல்யாணத்துக்கு பார்த்தது அவ செத்தால செத்தா வீடு சுத்தமா இருக்கு ஆமாமா Thank you.
அப்பா எனக்கு எவ்வளவோ சுதந்திரத்தை கொடுத்தீர்கள், எவ்வளவோ அன்பாக வளர்த்தீர்கள். உங்கள் கௌரவத்திற்கு தகாத காரியத்தை நான் செய்வேன். அவன் ரொம்ப ஏழையாச்சு அம்மா, படிப்பும் கிடையாது. ஏழையா இருந்தா என்னப்பா, அவர் குணம் உங்களுக்கு தெரியாது. சரி, அப்படி உனக்கு அவன் மேல இஷ்டம் இருந்தா அவனையே கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு உன் சந்தோஷம் தானே முக்கியம். அப்பா அதுக்குள்ள மறந்துட்டிய. அப்பாதான் உப்பு கொண்டுட்டாரு. இந்த பாரு கமலா, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த அப்போ சரி. இனிமே நான் ஒண்ணு மறுபடியும் பாரு.
அம்மா. அம்மா, தூக்கமே வரலம்மா. சாதம் போடுமா. அப்பா பாலு, கொஞ்ச நேரம் தூங்கப்பா. காலம் வர சாதம் போடுறேன். பாட தெரியுமா இல்லையா? ஓ தெரியுமே, எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். எங்க இந்த பாட்டு பாடுங்க. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. ஆண்டவன் எங்களை மறந்தது போலே அன்னை நீ மறவாதே. ஆண்டவன் எங்களை மறந்தது போலே அன்னை நீ மறவாதே. வேண்டியதெல்லாம் ஒரு பிடி சோறு வெறும் சோறாயினும் போதும். அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. உச்சி வெயிலில் பிச்சை எடுக்கும் பச்சை குழந்தைகள் பாரோ. ஒரு பிடி சாதம், ஒரு பிடி அரிசி, ஒரு முழக்கந்தையை தாரோ. அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே. பாலும் பழமும் வேண்டாம் தாயே, பசிக்கு சோறு கிடைத்தால் போதும். பாலும் பழமும் வேண்டாம் தாயே, பசிக்கு சோறு கிடைத்தால் போதும். அம்மா எம்மை பாரும் பிள்ளை குட்டியை பெற்ற தாய்களே, பிச்சை போட்டு பசி சேரா உங்கள் பிள்ளைகளா எண்ணி பாரா. அம்மா மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. ஞானி என்ன, அரசன் என்ன, யாருமே விளக்கில்லையே. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. ஜானகி ரகுராமனும் வனவாசம் போனது விதியினால். ஜானகி ரகுராமனும் வனவாசம் போனது விதியினால். சந்திரமதியும் அரசிழந்து சாதியானது விதியினால். சந்திரமதியும் அரசிழந்து சாதியானது விதியினால். வானவில்லின் வர்ண ஜாலம் போலவே விதிலீலையே. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. இன்ப
துன்பம் மாறி மாறி இன்ப துன்பம் மாறி மாறி இரவு பகல் போல் வருகுமே இரவு பகல் போல் வருகுமே எழுதி வைத்த எழுத்தை மாற்ற ஈசனாலும் ஆகுமோ அழுத கண்ணீர் கொண்டு விதியை அழித்தெழுத போகுமோ மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே ஞானி என்ன அரசன் என்ன யாருமே விலக்கில்லையே மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே நீங்க ஒரு அரை மூட்டை நெல்லு குத்தி ஆகணும் அப்பதான் உங்களுக்கு சாப்பாடு ஏழு வருஷமா இங்க உட்கார்ந்து சாப்பிட இது ஒவ்வொடுவா நினைச்ச ஏன் அம்மா கொஞ்சம் பேசாம தினம் இந்த சண்டை என்னால பொறுக்க முடியலையே சோம்பேறி இது எம் வீடு எம் வாசல் என்ன அதிகாரம் என்ன நினைச்சேன் உன் புருஷன் இருக்கிறவர்களா ஓ வீடு ஓ வாசல் எல்லாம் இனிமே உன் அதிகாரம் செல்லாது இப்ப ஏன் புருஷன் வீடு இனிமே என்ன அதிகாரம் தான் சமச்சு சமச்சு அத்தை அத்தை நீங்களாவது கொஞ்சம் பேசாம இருங்களேன் போறாங்க உங்க அம்மாவுக்கு புத்தி சொல்ல முடியல எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டேன் ஆமா உங்க அம்மா வாய மூட சொல்லுங்க என்ன சாமர்த்தியம் உனக்கு மருமக நீ வாய மூடாம மாமியார் நான் வாய மூடணுமா அவசரப்படாதீங்க உங்க திமுறை அடக்கிறேன் வாய அடக்கி பேசு திமுறை கபர நல்லா இருக்காது நல்லா இருக்காதுன்னா என்னடி பண்ணுவ என்ன பண்றப்பா நீ என்னடி பண்ணுவ நீ என்னடி பண்ணுவ நீ என்ன பண்ணுவ என்ன பண்றேம்மா போற நிறுத்து நீ நிறுத்து நீ நிறுத்து நீ நிறுத்து நீ நிறுத்து நிறுத்துடி போற நிறுத்துடி நிறுத்துங்களே நிறுத்துங்களே நாலு பேர் பார்த்து சிரிப்பாங்கங்கிற பெக்கம் கூட இல்லையே கொண்டாட்டி அடக்க முடியலன்னா நாலு பேர் பார்த்து சிரிக்க மாட்டாங்களா அத்தை நீங்களாவது கொஞ்சம் வாய முடிக்கீங்களே வாய முடிக்கிட்டு செத்தாவில கிடந்ததுனால தான் இந்த வீட்டுக்கு வந்தது பிள்ளைய மருமகளையும் வீட்டை விட்டு விரட்டி விட்டு என் வீட்டுல வந்து கிடக்குற நீ செத்தாப்புல கிடக்காம வேற எப்படி இருக்க முடியும் என் பிள்ளை மருமையை பத்தி நீ ஏட்டி எடுக்கிற சும்மா வாய பொத்து நீ வாய பத்திக்க நீ வாய பொத்து நீ வாய பத்திக்க பெரிய அழகா பூச்சி உங்களோட பரமேஸ்வரா என்னால பொறுக்க முடியலையே பரமேஸ்வரா பரமேஸ்வரா ஈஸ்வரா வீட்டுக்கு வந்தவளுக்கு ஒரு நல்ல கட்டது கவரமா மரியாதை விட்டது இல்லையா நல்ல கட்டது நல்ல தெருப்பு என்ன செய்ய வேண்டி தயாராயிருக்கும்
மேனேஜர் ஐட்ட கண்ணல கூட பட மாட்டேன் இந்த பாருங்க இந்த பாருங்க நம்ம கோயம்புத்தூர் பிராண எப்போ குண்டல்ராவ் எஸ் சார் நாங்க நாளைக்கு கோயம்புத்தூர் போயாகணும் எங்களுக்கு சீட் எல்லாம் ரிசர்வ் செய்துட்டு நீ இன்னைக்கே புறப்பட்டு போயிடு எஸ் சார் தண்ணி கொண்டு வர போறேன் நீங்க போற போது கதவ மூடிட்டு போங்க ஆகட்டும்மா என்ன வா போங்க நான் வரல நேரா மாத்தி சீக்கிரம் வா நான் வரலே வரல ஏ இனிமே இவர் பிச்சைக்கு வர மாட்டாரு ஓ அப்படினா மகாராஜா பிச்சைக்கு வராம இன்ன என்னதான் செய்ய போறாரா இந்த மகாராஜா வேலை பார்க்க போறாரு जो तैयार से बात करता इनमें என்ன டா நமக்கு அண்ணா சம்பாதிக்க வர தங்கச்சி சாப்பிட வர உட்கார் அவங்க உட்கார் இனிமே நம்ம கூட பிச்சைக்கு போக வேண்டியது இல்ல வா அண்ணா போகலாம் டா நான் தான் வரல நானே போங்க நீ போங்க நீ வாடா தம்பி மகாராஜா நீங்க வீட்டுல இருங்க நாங்க போயிட்டு வரோம் போகலையா பாலு இன்னில இருந்து நான் பிச்சை எடுக்க போறது இல்லம்மா எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா கால மாதிரி இருக்க வேலை செய்யறதுக்கு நான் கேக்குறாங்க நான் ஏதாவது வேலை செய்ய போறேன் நல்லா இருக்கு என்ன வேலை செய்ய போறே எங்க எங்க போறா என்ன ஆம்பளைங்க தைரியமா இருக்கணும் வேலை செய்து சம்பாதிக்கணும் நீ சொன்னியம்மா அந்த வார்த்தைய நான் மறக்கலம்மா என்னம்மா யோசிக்கிற ஒண்ணும் இல்லப்பா எங்கயாவது வேலை இருக்கான்னு பாருங்க சேர்க்கறதுக்குள்ள யாரும் கொடுக்க மாட்டாங்க லட்சம் சாக்கு சொல்லுவாங்க அவங்க என்ன சொன்னாலும் சரி பிடிவாதமா கேளு விடாத கேட்டாதான் வேலை கிடைக்கும் ஆகட்டும்மா சார் தயவு செய்து ஏதாவது வேலை கொடுங்க சார் சார் உங்களைத்தான் சார் ஆபீஸ்ல ஒரு வேலை கொடுத்தா ஓஹோ
சரி நான் போய் மில்ல பாத்துட்டு வரேன் இத பாருங்க கமலா மில்ல பார்க்க வேணா வாம்மா போயிட்டு வருவோம் எங்களை மறந்தது போலே அன்னை நீ மறவாதே வேண்டியதெல்லாம் ஒரு பிடி சோறு பெருஞ்சோறாயினும் போதும் அம்மா பசிக்குதே தாயே பசிக்குதே வெயிலில் பிச்சை எடுக்கும் பச்சை குழந்தைகள் பாடோ ஒரு பிடி சாதம் ஒரு பிடி அரிசி ஒரு முழக்கந்தை தாடோ அம்மா பசிக்குதே தாயே பசிக்குதே பாலும் பழமும் வேண்டாம் தாயே பசிக்கு சோறு கிடைத்தால் போதும் அம்மாயம்மை பாரும் பிள்ளை குட்டியை பெற்ற தாய்களே பிச்சை போட்டு பசி தீரும் உங்கள் பிள்ளைகளாய் எண்ணி பாரோ அம்மா பசிக்குதே தாயே ஏதோ ஞாபகம் வந்தது இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேச்சு கேட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு நீ ஏதாவது வேலை செய்யக்கூடாதே நான் வேலை செய்து யாரை காப்பாற்ற
எனக்கு யாரும் இல்லப்பா. நான் இருக்கேன். என்னையும் பிள்ளை போல நினைச்சுக்கோ. வேலை செய். உன்னை என் பிள்ளை போல நினைச்சுக்குவா. அப்பா தம்பி எனக்கும் ஒரு பிள்ளை உண்டு. இப்ப இருந்தா உன்னை போலத்தான் இருப்பான். ஆனா அவங்க எங்க தவிக்கிறாங்களோ. அழற ஆம்பளைங்க தைரியமா இருந்து உழைக்கணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எனக்கு இங்கவா வேலை. என் கூட வா, நான் வேலை வாங்கிக்கிறேன். என் பேச்ச கேளு வா.
சொன்னல இவர் யார் தெரியுமா செங்கல்பட்டுல நம்முடைய உறவு அமிர்தலிங்கம் சொன்னனே அவர் மூத்த பிள்ளை இங்கிலாந்து போய் லண்டன் யூனிவர்சிட்டியில பிஏ பிகாம் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கார் இது என் பெண் கமலா ஹவ் டு யூ டு நமஸ்தே ஐ அம் சாரி நமஸ்தே இவர் வேணு நமக்கு ரொம்ப வேண்டியவர் நம்ம மில்ல மேனேஜ் செய்கிறார் நமஸ்தே ஹவ் டு யூ டு லண்டன்ல என்ன செலவுனா எஸ் லண்டன் கமலா இங்க வா வேணு விட மறுபடியும் உன் கல்யாண விஷயமா ஏதாவது பேசினாயா பேசினேன்ப்பா எப்ப கல்யாணமா அத பத்தி ஒன்னும் சொல்லலப்பா எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கறதா உத்தேசம் இனிமே நான் சும்மா இருக்க முடியாது நீங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணி நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள எனக்கு உண்டு இல்லன்னு சொல்லியாகணும் ஆமா தெனம் இப்படி சாப்பாடு கொண்டு வர்றியே உங்க அம்மாவுக்கு தெரியுமா எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க என்ன இது இந்த வாரத்து கூலி உன் கூலி எனக்கு எதுக்கு நீயே வச்சுக்கோ வேண்டாம் பா சாப்பாடோ நீ கொண்டு வர்ற படுக்கையோ சத்திரத்துல எனக்கு எதுக்கு பணம் உங்க அம்மா கோச்சுக்குவாங்க முதல் நாள் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா உனக்காகத்தான் இந்த வேலை செய்யறேன் நீ இதை வாங்கி கொள்ளாத போனா இந்த வேலையை விட்டுட்டு நான் எங்கேயாவது போய் விடுவேன் சாப்பாடு போட்டுட்டு பணம் வாங்கல மேடம் அது தப்பு இல்ல போ கொண்டு போய் கொடுத்து நான் சொல்லி பார்த்தேம்மா அவருக்கு வேற ஒத்துரும் இல்லையா நான் சொந்தக்காகத்தான் வேலை செய்தாராம் அதனால நீயே வச்சுக்கோன்னு கொடுத்து தரம்மா இது என்னடா தொல்லை நல்லா தான் இருக்கு சரி நேரமாச்சு சீக்கிரம் வேலைக்கு போ பாலு அது என்ன போய் பாரு மூலை வீட்டுல சீத்தமா இல்ல அவங்க புருஷனை நாலு நாளைக்கு முன்னால வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க அவரால குடும்பத்தை நடத்த முடியாம யார்ட்டையும் சொல்லிக்காம எங்க போயிட்டாராம்மா சீத்தம்மா பாவம் அழறாங்க பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா நான் போயிட்டுறேம்மா
மன்னிச்சுக்குங்க தெரியாம தப்பு செய்துட்டேன் இனிமே எனக்கு அம்மாவும் வேண்டாம் யாரும் வேண்டாம் உங்க பாத சேவை செய்துக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்கிறேன் இவ்வளவு நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுதான் தவிர எனக்கு வேறு கதி இல்லை வேணும்
அப்பாவை திருப்தி செய்யறதுக்காவது நீ சரின்னு சொல்லு. யோசித்து சொல்றேன். என்ன பைத்தியமா? அவனுக்கு யாரும் கதி இல்லம்மா. உடம்பு முடியாம கிடக்குறான், ஜுரம் கொதிக்குது, தண்ணி கொடுக்கறா கூட இல்லம்மா. வாம்மா, கொஞ்சம் மருந்து வாங்கி கொடுக்கலாம். அந்த ஆளை இங்க கூட்டிக்கிட்டு வா. சொஸ்தமார வரல இங்க இருக்கட்டும். நிஜமா அழிச்சிட்டு வரட்டுமா? அழிச்சிட்டு வாப்பா. இதோ இப்ப அழிச்சிட்டு வர. பாலு, ஏதாவது ஒரு வண்டியை பார்த்து ஜாக்கிரதை அழிச்சிட்டு வா. ஆகட்டும்மா. இந்த வண்டி கொண்டு இருக்கேன், வீட்டுக்கு போறான். வா, எழுந்துரு எழுந்துரு. ஐயா, இந்த ஆளை வண்டியில ஏத்தி விடுங்க ஐயா. நகர கூட முடியல பாவம். உங்களை கும்பிடுறேன் ஐயா. பாலு, நீ போய் அந்த கோடி வீட்டில் இருக்கிற கந்தசாமி வைத்தியர் கூட்டிக்கிட்டு பாப்போம். சரிம்மா. யாரையாவது கூப்பிடுங்க. மாடி ரொம்ப பலகீனமா இருக்கு. புஷு உயிருக்கு முன்னாடி கிட்ட இருக்க.
பணம் ஒளிந்தியா கன்சல்டிங் ஃபீஸ் 25 கார் சார்ஜ் மருந்து செலவு 25 நான் ஏழை என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல இந்த காரை பிடிக்கிறேன் எனக்கு மாங்கல்யம் விட்டு கொடுங்க பாரம்மா தெருத்தருங்களுக்காக தான் கவர்மெண்ட்லேயே தர்மாஸ்பத்திரி வச்சிருக்காங்க இது பிரைவேட் ஆஸ்பத்திரி கையில காசு இருந்தா தான் இங்க பிரயோஜனப்படும் இல்லைன்னா இல்ல டாக்டர்கள் உயிர் கொடுக்குறவங்க ஏழைகள் எத்தனை தயதாட்சியம் காட்டுல வழி இப்படி சமயத்தில் பிடிதாகம் பிடித்தா எங்க கதி எல்லாம் என்ன இப்படி சமயம் வராத போனா பிரைவேட் டாக்டர் நினைக்கிறவங்க யாரு போபா சுட்ட கொண்டுட்டு பேசு ஹலோ ராங் நம்பர் ப்ளீஸ் டாக்டர் நான் பணம் கொண்டு வருவதில் ஒரு பிராப்ளம் நிற்குமா ஒரு நிமிஷம் பார்த்து ஒரு இப்பமா இருக்கு அதனாலதான் சீக்கிரம் போய் பணத்தை கொண்டு வாங்குறேன் போ கஷ்டத்துல இருக்கு என்னோட புருஷனுக்கு ஜரம் ஜாஸ்தியாகி நினைவு தப்பி பிராணாபத்தில் இருக்க நீங்க தான் காப்பாற்றணும் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் டாக்டர் கிட்டப்போ போனேன் ஐயா பணம் கொடுத்தாதான் வருவேன்னு நானும் ஒரு காசுக்கு விதியில்லாதான் அத்தனை பணத்துக்கு எங்க போவேன் நீங்க ஒரு 50 ரூபாய் கொடுத்தா என் புருஷன் போயிட்டுருவார் ஐயா 50 ரூபாயா ஆமா ஐயா எங்க பாலு வேலை செஞ்சு கேட்டுருவோம் நான் கூட வேணும்னாலும் உங்க வீட்லயும் வேலை செய்வேன் நானும் என் பிள்ளையும் உயிர் உள்ளவருக்கு உங்க காலடியில் இருந்து ஊர் வந்துடும் ஐயா சமயத்துக்கு உதவி செய்வீங்க ஐயா ரெண்டவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு நாங்க உட்கார்ந்துருந்தா உருப்பட்டா போலதான் போதும் போதும் போ 100 இல்ல 1000 இல்ல ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு அது பெருசு இல்ல எனக்கு பத்து குட்டியா தெரியுங்க அகப்பட்டா குடுமி இல்லன்னா காலு இந்த வேலைக்காரங்களுடைய போதனையே இப்படித்தான் ஒரு காலனா கூட கொடுக்க முடியாது போ வெளியே போ போய் நாளைக்கு ஊட்டிக்கு போறதுக்கு 4 சீட் புக் பண்ண சொல்லு உடனே போய் டாக்டருக்கும் போலீஸுக்கும் போன் செய்ய ஜாக்கிரதையாக பார்க்கணும் இப்படி செய்தாய் ரோகி கமலா பெரிய மனுஷன் ரொம்ப ஆபத்துல இருக்கா
முதல்ல அங்க போயிட்டு அப்புறம் உங்க வீட்டுக்கு வரேன். டாக்டர் ஐயா, பெரிய வீட்டுகளும் தானா பிராணம், ஏழைகளுடைய உயிர் உயிர் இல்லையா? மனசுக்கெல்லாம் ஒரு உயிர் ஆபத்துன்னு சொன்னா யாரோ பெரிய லட்சம் வீட்டுக்கு போன ஒரு காசு சொல்றியே. மன்னிச்சுக்கோமா, நீ சொன்னபடி இது ரொம்ப சீரியஸ் கேஸ் தான். நீங்க எப்படியாவது என் புருஷனை காப்பாத்து. இந்த நிலைமையில தான் என்கிட்ட வந்து சேர்ந்த. அவருக்கு எப்படியாவது உயிர் கொடுத்து எனக்கு மாந்தலியை செஞ்சு கொடுங்க டாக்டர். கவலைப்படாதேம்மா, கட்டாயம் படுத்து விடுவார். அவரை நான் எப்படியாவது காப்பாற்றுறேன். உன்ன போல ஒரு ஏழையிடம் இப்படி ஆபத்தான சமயத்துல பணம் கொடுத்தா தான் வருவேன்னு சொன்னதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுறேம்மா. அதீரியப்படாதம்மா, ஒன்றும் பயம் இல்லை. தாகம்னு கேட்டா கொஞ்சம் வெந்நீர் கொடு, காலையில் நான் மறுபடியும் வந்து பார்த்தேன். கமலா, என் வார்த்தை சரி கமலா. கண்ணால பார்த்த பிறகு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அந்த கையிலையும் என் தலையிலையும் ஒரு அடி போடு. கமலா, கமலா, உண்மையை புரிஞ்சுக்காம. எனக்கு தெரியும் அப்பா உன்னை போயிட்டு உனக்கு பிடிக்கல. அப்போ சந்தேகம் இல்ல. அப்படிப்பட்டவன் தான், நோ டவுட் வாட் சோ எவர். ஓ, யூ ஹாவ் கம். இதோ மர்டர், அரெஸ்ட் செய்யுங்க. இவங்க அப்பாவை அடித்தான். இதோ அவங்க அப்பா, இதோ அந்த கழி, இதோ சாட்சி. பாத்தியம்மா, நான் சொல்லல, இனிமே ஒண்ணும் பயம் இல்லை. இனிமே காசி எல்லாம் கொடுக்கலாம். நேற்று ராத்திரி ஒரு கேஸ். கனகசபா அப்படின்னு ஒருத்தர் பட்டணத்திலேயே வந்து புதுசா வில்லு வாங்கினார். அவருக்கு மாப்பிளையா போறவன் தில்லி செதுக்கினால அவர் தலையை உடைச்சுட்டான். நேற்று ராத்திரி வந்த போன் அதுதான். நான் போயிட்டு வரேன். வணக்கம் டாக்டர். நான் வரேம்மா. ஐயா, இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு டிஸ்டன்ஸ் இருக்குவா, மருந்து தரேன். டாக்டர், கனகசபாபதி அவருக்கு மாப்பிளையா போற நடிச்சான. ஆமா, அவன் பெயர் வேணுவான். அவனை ஜெயில வச்சிருக்கான். வேணுவையா? அந்த குற்றம் செய்து வரலாம் டாக்டர்.
நீ வந்து பார்க்கிற போது குற்றவாளி கையில் இந்த ஆயுதம் இருந்ததா சொல்லம்மா? சரி, நீங்க போகலாம். நீங்க வாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்ல என்ன இருக்கிறது? ஸ்ரீமதி கமலா கொடுத்தாங்களே அந்த ஸ்டேட்மெண்ட், அது என்னன்னு சொல்றது? இட் இஸ் கால் வாக்குமூலம். ஓ, தட் ரைட். அதையே திரும்ப எழுதுங்க, கையெழுத்து போட்டு. அது எப்படி ஏன் முடியும்? ஏன், நான் எங்க கொடுத்தா இருந்தேன், இவங்க பார்த்ததுதான் நானும் பார்த்தேன். அது இல்லை ஐயா. அதுதான் சார், மிஸ்டர் கனக சபாபதியை மிஸ்டர் வேணு அடித்தார். அடித்ததே நீங்க பார்த்தீங்களா? நான் பார்த்திருந்தால் எப்படி சார் அடிக்க முடியும்? யாரும் பார்க்காத போது அடித்தார். பாரு மிஸ்டர், சாட்சியம் எல்லாம் உனக்கு விரோதமா இருக்கு. இப்போது குற்றத்தை ஒப்புக்கொள். என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், இந்த குற்றத்தை நான் செய்யவில்லை. செய்யாது செய்ததாக நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆல் ரைட், உள்ள வச்சுட்டு போ. குற்றவாளி வேண்டாம், அவர் இல்லை, அவர் நிரபராதி. கனக சபாபதி அடித்தது நான், நானே குற்றவாளி. இல்லையா, குற்றம் செய்தது நான், அந்த அம்மா இல்லை. அடே, பெரிய ஆளப்பானி, இப்பதான் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னேன், திரும்பி நாங்கிறிய? அவர் இல்ல, குற்றம் செய்துவிடலாம். இவங்க என் அண்ணி, என் மேல இருக்க அஞ்சு நாள குற்றத்தை தன் மேல போட்டுக்கிறாங்க. அண்ணி, இவர் யாரும் எனக்கு தெரியாது. என் மேல அவரை இறக்கத்தனால இப்படி சொல்றாரு. அவர் அடிச்சது நான் தான். இல்லை, நான் அப்பா பாபா கலாட்டா செய்யாதீங்க. யாராவது ஒருத்தர போட்டுங்க போதும். நான் தான். இதோ புது, இதுக்காக தான் நான் அவரை அடிச்சேன். அண்ணி, நான் உங்க அண்ணி இல்லையா? இந்த பர்சன் எங்க அப்பாவுடைய தான். எஸ் எஸ், நான் ஒப்புக்கிறேன். ஐ ஆம் கன்கரிங். அப்படியானால் கனக சபாபதியை அடித்து இந்த பர்சை நீ திருடினாய். ஆமா, வேற வழி இல்லை. ஏழு வருஷம் கழிச்சு என் புருஷன் பிராணாபத்தில் எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். எங்கிட்ட பணம் இல்லை. அண்ணாவா? உங்க அண்ணா இல்லையா, என் புருஷன். அப்படியானால் நீ குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறாயா? ஏய் 240, சரி நிறுத்துங்கள். இங்கு யார் பேரிலா குற்றம் இருந்தால் அது என்னுடையதுதான். ஆமாம்மா, நிஜமாக குற்றம் என்னுடையதுதான். ஒரு விதத்தில் இந்த குற்றத்திற்கு இவளை தூண்டியது நான் தான். என் மேலேயும் குற்றம் உண்டு. இந்த பெண்மணி நிரபராதி. கம்ப்ளைண்ட்டை தள்ளுபடி செய்யுங்க. உங்களுக்கு சிரமம் கொடுத்ததற்கு மன்னிக்க வேண்டும். டோன்ட் வரி டாக்டர், அவருக்கு உடம்பு சரியா போனா அதுவே போதும். எனக்கு இருந்த கஷ்டத்தில் என்ன மறந்து அப்படி செய்து என்ன மன்னிச்சு விடுங்க. எழுந்துரும்மா, எழுந்து. பயிற்சி டாக்டர் மூலமா எல்லாம் தெரிந்து கொண்டு. எனக்கு கமலா வேற, நீ வேறையா? நீ அடித்தது என்னைய இல்ல, என் உடம்பில் ஊறி போன பண திமிரைத்தான் அடித்தான். எனக்கு நல்ல புத்தி கற்பித்தான். அக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான். மாமியாரும் நாத்தனாரும் சொன்ன அபவாதத்தில் உங்களை இவ்வளவு கஷ்டப்படும்படி செய்துட்டேன். என்னை மன்னிச்சுக்க. மன்னிச்சிருவேன். என்னம்மா அப்படி சொல்ற? இவ்வளவு நாளும் என் மச்சினன் உங்க வீட்டிலே வச்சு காப்பாத்திருக்கு. நான் தான் உனக்கு கடமைப்பட்டேன். இவங்க யாரும் எனக்கு தெரியாது. என் மேல உள்ள இறக்கத்தினால அப்படி பேசுறாங்க. வேணு குணம் அப்போதைக்கு ஒண்ணும் மாறவே இல்லையே. போக்கா, புறப்படுங்க. அண்ணாவை பாக்கணும். வாம்மா. ஆல் கான். டேமிட், கதையே மாறிப்பு. இன்ஸ்பெக்டர் சார், கிரேட் டிசப்பாயின்ட்மெண்ட்.
இந்த தோல்வியை என்னால் சகிக்கவே முடியாது. இது எவ்வளவோ குருவிகளை கொன்றது. இன்னையோட நான் மிஸ்டர் கம், தற்கொலை பெரிய குற்றம். No, no, sir. அது என் தம்பி விளையாடுது சார், அது என் தம்பி விளையாடுது. நோ நோ அண்ணா. வேணும், தவறெல்லாம் என்னுடையது. இவ்வளவு கஷ்டங்களுக்கும் அபவாதங்களுக்கும் காரணம் அந்த. மஞ்சு, என்னை மன்னித்து விடு. குழந்தைகளை கூட விட்டு விட்டு போய்விட்டேன். கல் நெஞ்சம், சம்சாரம் ஒழுங்காக நடக்க வேண்டுமானா புருஷன் மனைவிக்குள் ஒற்றுமை இருந்தால் மட்டும் போதாது. கஷ்டத்தை சமாளிக்க சாமர்த்தியமும் வேண்டும் என்கிற உண்மையை நான் இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். என்னடா பல அப்படி பாக்குற? நீதானே எப்போதும் முதலாளி, உங்க புரட்டி. இனிமே நான் தான் மேனேஜர். வேணும், உன் விரதம் முடிந்து விட்டது அல்லவா? இனி கல்யாணத்துக்கு என்ன சொல்லுகிறார்? பெண்ணை கொடுக்கிறவங்க நீங்க, வீட்டுக்கு பெரியவர் அவர். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கே? அப்போ இனிமேல் என்ன? புறப்படுங்க. நாகம்மா, இந்த நல்ல நாளை நான் பார்க்கறதுக்கு எல்லா காரணம் உன்னுடைய ஆதரவு தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மறக்க முடியாது. சகல தர்மசாரம் சுக ஜீவன ஆதாரம் சம்சாரம் சம்சாரம் கணவன் மனைவி ஒன்றாய் திரு கண்ணும் மணியும் போலே கணவன் மனைவி ஒன்றாய் திரு கண்ணும் மணியும் போலே இணை பிரியாது நறுமணமல போல் வாழும் சம்சாரம் சம்சாரம் பிரிந்தவர்கள் கூடி மனமறிந்து ஆடி பாடி அன்பு நாடி மனம் போலே வாழும் வாழ்வே சம்சாரம் சம்சாரம் சகல தர்மசாரம் சுக ஜீவன ஆதாரம் சம்சாரம் சம்சாரம் சம்சாரம்